ருத்ரா, வா சாப்பிடலாம் வா. வேண்டாம், எனக்கு பசிக்கல. இங்க பாரு ருத்ரா, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா வெண்ணிலா சித்தி வந்துருவாங்க. சாப்பிடாமலாம் இருக்காத, சரியா? சாப்பிடு வா. அத்தை சொன்னா கேக்கணும். வெண்ணிலா சித்தி எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல, பாவம் தானே அவங்க. வெளியில பாட்டி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஆவாதுல்ல. அப்பா வெண்ணிலா சித்திய கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல, சொல்லுங்க அத்தா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. ம், சரியா? அத்தா நான் சாப்பிடணும்னா நீங்க இப்ப என் கூட வரணும். எங்கடா? வா சொல்றேன். ருத்ரா, எங்க போறோம்? பூஜை ரூமுக்கு. சரி, நான் இதை வச்சுட்டு கை கழுவிட்டு வரேன். ருத்ரா, சாப்பிட்டியா? அத்தை வா. ஏய், என்ன வேணும் ருத்ரா? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சித்தி திரும்ப வரணும்னு வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா திரும்பி வரணும்னு நான் வேண்ட போறேன். சரி, வேண்டிக்கோ. வெண்ணிலா சித்திக்கு எதுவும் ஆக கூடாது. அப்பா பத்திரமா சித்திய கூட்டிட்டு வரணும். காப்பாத்தி கூட்டிட்டு வரத்துக்கு உதவி பண்ணணும். வெண்ணிலா சித்தி தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணுவாள்ல, அப்போ நீங்க தானே சித்திய காப்பாத்தணும். ஏய், கத்தாத, வாயை மூடு. பாவம்டா,
மாப்பிள வர போலாம். உடனே போய் ஒரு அட்வொகேட்ட பார்க்கலாம்டா. இன்ஸ்பெக்டர் சரியில்லடா, வேணும்னே பண்றேன்டா. இவங்ககிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்லடா. வாடா போய் உடனே ஒரு வக்கீல கூட்டு வரலாம். வாடா போடா. நம்ம போன அவளை அடிச்சு கொண்டுருவாங்க போட்டுருக்கடா. அவளை எப்படி போலாம்? வாடா. எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க மேடம்? நீங்க உங்களை பார்த்த அதிகாரி மாதிரி தெரியுது மேடம். இன்னொன்னு, என் பேர் முத்தரசனா, படுவூர் கிராமத்தை சேர்ந்தவன். எங்க ஊர் திருவிழா அம்மனோட தாலிய காணோம். அதுக்கு என் அத்தை பொண்ணு வெளியில தான் அது திருடினான்னு அவளை புடிச்சு கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. வெறும் விசாரணை தான் சொன்னாங்க. ஆனா முரட்டு திரும்ப அவளை போட்டு அடிக்கிறாங்க மேடம். அவன் ஒரு தப்பு பண்ணாதவன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவள் அடி அடி அடிக்கிறாங்க மேடம். மேடம் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே ஓகே, பயப்படாதீங்க, அழாதீங்க. நான் என்னன்னு பாக்குறேன். சார் சார் சார், என்னையா? டிஜிபி மேடம் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? சர்ப்ரைஸ் விசிட் நினைக்கிறேன். வெளியில முத்தரசோட பேசிக்கிட்டு இருக்காங்க. மா வெயிட் பண்ணுமா? வாயா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பூபதி. உள்ள என்ன நடக்குது மேடம்? உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அது என்கொயரி மேடம். அதுதான் என்ன என்கொயரி? அதுவா மேடம், படுவூர் கிராமத்துல கோயில்ல நகையை திருடிட்டான்னு ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். திருடிட்டாளா இல்ல திருடினதா சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட்டுதான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனா நகை அவகிட்டதான் இருந்தது, அதனால கண்டிப்பா அவதான் திருடி இருக்கணும் மேடம். யூகத்தின் அடிப்படையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? சரி, சம்பவம் நடந்தது படூர்ல. இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன ரீசன்? அது வந்து மேடம், உள்ளூர்லயே வச்சிருந்தா லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பிரச்சனை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். ஊர்க்காரங்க கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக தான் மேடம் இங்க கூட்டிட்டு வந்தோம். இப்படி கூட்டிட்டு வரதுக்கு யார் தீர்மானிச்சா? யார் இதுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்தது? லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்க கூட்டிட்டு வரதுக்கு நோ அப்செக்ஷன் வாங்குனீங்களா? இப்படி அழைச்சிட்டு வரும்போது உள்ளூர் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் யாராவது கூட வரணுமே. அப்படி யாராவது வந்திருக்காங்களா? எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம்னு அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு முறையா தகவல் கொடுத்தீங்களா? மேடம், எந்த தகவலும் கொடுக்கல மேடம். நானாவே தான் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேஷனும் விசாரிச்சு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க வெளியில் அவன் எங்கே வச்சிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அங்கே பார்க்காதீங்க, என்ன பார்த்து பேசுங்க. குண்டு வைக்கிறவங்களை கூட அலட்சியமா விட்டுறீங்க. ஏதோ நகையை திருடிட்டான்னு சந்தேகப்பட்டு ஒரு பொண்ணை இவ்வளவு பில்டப்பா அழைச்சிட்டு வந்து ரகசியமா விசாரிக்கிறீங்க. ஆமா, யார் சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னு இதெல்லாம் பண்றீங்க? யாரும் சொல்ல மேடம், நான் எப்பவுமே காட்டாத மேடம் இருப்பேன். அத நான் சொல்லணும். அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க மேடம். அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொன்ன. நீட் ஆக்ஷன், நாட் யுவர் ஆன்சர். ஓகே. Thank you.
அடிச்சிட்டாங்க வெண்ணிலா. எனக்கு ஒண்ணும் இல்லை முத்தம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர். மேடம், ஒரு நாளைக்கு எத்தனை மக்களை நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு பேரை நீங்க டீல் பண்றீங்க? ஒருத்தங்க குற்றம் செஞ்சாங்களா இல்லையான்னு பார்த்தே தெரிஞ்சுக்க முடியாது அவங்களால? கண்ணை பார்த்தாலே ஈஸியா தெரிஞ்சிருமே. இந்த பொண்ண நகை திருடிச்சுன்னு சொன்னாங்க. மேடம் வந்து ஊர்க்காரங்க எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லாரோட எதிரில தான் இந்த பொண்ணோட முந்தானையில இருந்து நகையை எடுத்திருக்காங்க மேடம். ஊர்ல இவங்களை பிடிக்காதவங்க 1000 பேர் இருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம டியூட்டி. அதுக்கு தான் நமக்கு சம்பளம் கொடுத்து சர்வீஸ்லயும் உட்கார வச்சிருக்காங்க. மக்களும் நாம தான் காப்பாத்துவோன்னு நம்புறாங்க. நீங்க எதுவோ பொத்தாம் பொதுவா ரோட்ல போறவங்க சம்பவத்தை பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நகை இருந்தது அதனாலதான் அவங்க திருடி இருப்பாங்கன்னு பேசுறீங்க? இல்ல மேடம், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க தான் அவங்க வாயாலே சொல்லட்டுமே. அப்படிதானே? நீங்க அடிச்சிருக்க அடிய பார்த்தா உண்மை அவ வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு அடிச்ச அடி மாதிரி தெரியல. நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிற பொய்ய அவ வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு அடிச்ச அடி மாதிரி தெரியுது. மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். சும்மா இல்ல இல்லன்னு வாயால சொல்லாதீங்க. உங்க கண்ணு அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லுது. உங்களை மாதிரி ஒரு சிலராலதான் நடுவுல இருக்க பல நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வருது. ஏன் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே பேர் கெடுது, அது தெரியுமா உங்களுக்கு? சரி சரி, இவங்களை ஃபர்ஸ்ட் அனுப்பி வைங்க. அது இல்ல மேடம், ஊர்ல எல்லாரும் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன மேடம் பதில் சொல்றது? ஓகே, அப்படின்னா இந்நேரத்துக்கு நியாயமா நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இவங்க ஃபேமிலிக்கு சம்மன் கொடுத்துருக்கணும், ரிசிப்ட் வாங்கியிருக்கணும். ரூல்ஸ் படி எந்த ப்ரொசீஜரும் பண்ணாம ஏதோ திருட்டுத்தனமா ஒரு கொலைகேஸ் கைதியை கொண்டு வந்து ரகசியமா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நடைமுறையா? எந்த வகையில நீங்க இத பண்ணீங்க? சாரி மேடம். ஈஸியா சாரி சொல்லாதீங்க. உங்களை நம்பிதான் இங்க பொதுமக்கள் வராங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்? இனிமே இந்த ஸ்டேஷன்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா அவ்வளவுதான். சாரி மேடம், இனிமேல் இப்படி நடக்காது. இப்ப இங்க நடந்த விஷயத்துக்காகவே உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க என்னால முடியும் தெரியும்ல? அதையே நான் எடுக்காம விடுறேன். புரியுதுல்ல? தேங்க்ஸ் மேடம், சாரி மேடம். அந்த பொண்ணு பேர் என்ன? வெண்ணிலா மேடம். வெண்ணிலாவ ரிலீஸ் பண்ணி அனுப்புற வேலையை உடனே பாருங்க. மேடம் ஜாமீன். நான் என்னோட சொந்த ரிஸ்க்ல சொந்த ஜாமீன்ல விடுறதுக்கு கையெழுத்து போடுறேன். இமிடியட்டா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். வெண்ணிலா வலிக்குதா? இல்ல மாமா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அவங்க அடிச்சதெல்லாம் ஒண்ணும் பெருசில்ல முத்து மாமா. நீ வந்து கால்ல விழுந்தி என்னால தாங்கவே முடியல மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஆபீசர் மேடம் தான் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்க இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேணில. இல்ல மேடம், நீங்க மட்டும் வரலனா கண்டிப்பா வெண்ணிலவ வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தோம். எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், ஆனா யாருமே கேட்கல மேடம். எனக்கு என்னவோ நாங்க கும்பிடுற ஆத்த தான் உங்க ரூபத்துல வந்து அவளை விடுவிச்சிருக்குன்னு தோணுது. இல்ல சார், உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களுக்கு வேலை செய்யவும் தான் நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எங்களை கும்பிட்டு தூரமா நின்னு எங்களை அந்நியப்படுத்தாதீங்க. உரிமையா பேசுங்க. அடிப்படை சட்டத்திட்டங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நல்லது. சரி மேடம். மேடம்
என்னோட சொந்த ரிஸ்க்ல தான் நான் வெளியே அனுப்புறேன். ஃபர்தரா நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏதாவது திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா விசாரணைக்கு வந்துட்டு போகணும். கண்டிப்பா மேடம், எனக்கு புரியுது. இங்க பாருமா, உன்னை தப்பா நினைச்சு அடிச்சிட்டாங்க, அதுக்காக இவங்க எல்லா சார்பாவும் நான் மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ என்னமா நீங்க, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். ஓகே மேடம், இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் கிளம்புறேன், வரேம்மா. சாரி மேடம். இத்தனை தடவை தான் சாரி கேப்பீங்க? மிஸ்டர் பூபதி, உங்க மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கோங்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். புரிஞ்சதா? ஓகே மேடம். வா வனிலா, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். ரொம்ப அடிபட்டு இருக்கு. இல்ல முத்துமாமா, நான் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கா? எதுக்கு? அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கோவில்ல தீக்குழி மதிக்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம போய் எங்க நிக்க தேவையில்ல. ஹாஸ்பிடல் போலாம், நீ வா. அதுக்காக தான் மாமா நான் சொல்றேன், இத விட்டா நான் சுத்தமானவ, திருடி இல்லங்கறத நிரூபிக்க வேற சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும் முத்துமாமா. நம்ம கோவிலுக்கு போலாம் முத்துமாமா. வெனிலா, வெனிலா அடம் முடிக்காத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அடிபட்டிருக்க ஆஸ்பத்திரிக்கு போவோம், அதுக்கப்புறம் வேணா கோவிலுக்கு போலாம். எந்த மருந்தோ நான் பட்ட கஷ்டத்தை ஆத்தாது முத்துமாமா. என் கண்ணு முன்னாடி உன்னை அடுத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சி வச்சு பார்த்துட்டனே, எனக்காக போய் அவன் காலில் விழுந்துட்டே முத்து மாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்து மாமா.